கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஒரு கட்டத்திலே விவாகத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கைகளை குறித்து ஒரு கூட்டத்தார் மிகுந்த ஆராய்ச்சி செய்தார்களாம். மிகுந்த ஆராய்ச்சின்னு சொன்னால் தியாலஜிக்கல் அளவில், இறையியல் அளவிலே மற்றும் நடைமுறை, பல கேஸ் ஹிஸ்டரிஸ், பல குடும்பங்களுடைய வாழ்க்கை எப்படி வெற்றி தோல்வியாக இருக்கு எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, அவர்கள் ரொம்ப வருஷங்கள் பண்ணி கடைசியில் ஒரு ஆய்வு அறிக்கை தயாரித்தார்களாம். அப்போ அந்த ஆய்வு அறிக்கையினுடைய முடிவு வார்த்தைகள், சம்மரி என்னன்னு சொன்னால், அவள் பல காரியங்களை விளக்கம் கொடுத்து 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 கடைசியில் கொண்டு வந்து ரெண்டு வார்த்தைகளில் நிறுத்தினார்களாம். புருஷர்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. இவர்கள் எத்தனையோ வருஷம் ஆராய்ச்சி பண்ணி, எவ்வளோ கேஸ் ஸ்டடி எல்லாம் படித்து, எவ்வளோ இறையியல் இதெல்லாம் ஆழமாய் பார்த்து கடைசியில் ரெண்டு வார்த்தையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். புருஷன்கள்லாம் மனைவிகளை நேசிக்கணும், மனைவிகள்லாம் புருஷர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இதைத்தான் ஆவியானவர் அன்றைக்கே பவுல் மூலம் எபேசியர் 5 அதிகாரத்திலே அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அறிவாளிகள் இவ்வளவு ஆராய்ந்து பார்த்து இப்படி ஒரு முடிவு சொன்னது நமக்கு ஒன்று கூட ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொன்றும் சமூலமும் சத்தியம். ஆமென். அது நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய வார்த்தைகள். ஆமென். சோ குடும்பத்துல பல காரியங்களை நாம் பல வேளைகள் பேசுகிறோம். இன்றைக்கு நான் இந்த அடிப்படை ரெண்டு விஷயங்களை மட்டுமே சொல்லி இவர்களை விவாக உடன்படிக்கைக்கு நேராக வழி நடத்த போகின்றோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது எபேசியர் 5:22, அந்த எபேசியர் 5:22 தொடங்கி 33 வரைக்கும் உள்ளது தான் குடும்பம், கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி, பைபிள் பேசேஜ். அதுக்கு முன்னாடி 17 வசனத்திலிருந்து 21 மட்டும் சொல்லி இருப்பது சர்ச் ஃபெல்லோஷிப்புக்காக, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வேத பகுதி. சில வேளை இன்னைக்கு பலரும் அதை மிக்ஸ் பண்றாங்க. அதுல குறிப்பா அந்த 21 வசனத்தை அங்கிருந்து எடுத்து 22 சேர்த்துறாங்க, அது தவறு. 21 சர்ச்சுக்கு சொல்றார், அது முடியுது. அப்புறம் ஸ்பெஷலா கணவன் மனைவிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது 22 ஸ்டார்ட் ஆகி 33 வரைக்கும் இருக்கிறது. ஸோ இந்த 22 ஃபர்ஸ்ட் வேர்டே சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஸோ முதல்ல கீழ்ப்படிதலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படியணும் என்பதை எவ்வளவு தடவை கேட்போம். கீழ்ப்படிதல் என்பது வேதத்தில் மிக முக்கியமான உபதேசம். பிள்ளைகள் பெற்றாரு கீழ்ப்படியணும் என்று சொல்லி இருக்கிறது, வேலைக்காரில் எஜமானு கீழ்ப்படியணும் சொல்லி இருக்கிறது, மனைவிகள் புருஷர் கீழ்ப்படியணும் சொல்லி இருக்கிறது, எல்லா மக்களும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இங்கே சொல்லும் பொழுது மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இந்த காலத்தில் இது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா பெண்ணுரிமை இன்றைக்குத்தான் ஒரு முழுமை பெற்று வந்திருக்கிறது. பலகாலம் பெண் அடிமைத்தனத்தில் இருந்த காலங்கள் உண்டு. அப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒவ்வுமா என்று சொல்லி அநேகருக்குள் சிந்தனைகள் உண்டு. உண்மையிலே பெண்ணுரிமையை இந்த உலகத்திலே வாய்ஸ் பண்ணினதே இயேசு கிறிஸ்து தான் முதலாவதாக. அல்லேலூயா. அது வரைக்கும் எபிரேயர்கள் பெண்களை மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு தலைக்கு விலை போட்டா கூட பெண்கள் எண்ணிக்கையிலே வருகிறது கிடையாது. அவங்க அந்த ஊழிய பாதையிலெல்லாம் பக்கத்தில் கூட வர முடியாது. கிரேக்கர்களான புறஜாதிகளும் அப்படிதான், வீட்டை விட்டு வெளியிறங்க விட மாட்டார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து டைவர்ஸ்க்கு விரோதமா பேசினார். தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார் சொல்லி ஸ்ட்ராங்கா பேசி அதுலிருந்து அந்த பெண்களுக்கு ஒரு உரிமை வந்தது. அதுக்கு பிறகு அநேகரை கர்த்தர் எழுப்பினார், உலக தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் என்று பலர் எழும்பி இன்றைக்கு பெண்ணுரிமை இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அது மிகுந்த சந்தோஷம். அப்போ இன்றைக்கு சிலருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னவென்று சொன்னால், இந்த பைபிள் எடுத்து சொல்லும் பொழுது பெண்களெல்லாம் ஆண்களுக்கு அடிமைகள், பெண்களெல்லாம் ஆண்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படி பைபிள் சொல்லல. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், இதை புரிந்து கொள்ளணும். எல்லா பெண்களும் அப்படி இப்போ வேலை பார்க்குறோம், ஒரு பெண் உயர் அதிகாரியாக இருப்பார்கள்,
அப்ப கீழே ஒரு ஆண் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அந்த அம்மா அவரு கீழ்படியணும்னா வருமா? வர முடியாது. வேலையிலே உயரதிகாரம், மேலதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கீழ்படியணும். ரோமர் 13 அது அழகா சொல்லி இருக்கிறது. பட் குடும்பம் என்று ஒன்று வரும் பொழுது அதற்கு வைத்திருக்கிற மாறாத பிரமாணம், காலங்கள் மாறினாலும் வேத வசனம் மாறாது. அல்லேலூயா. அது ரொம்ப திட்டவட்டம். மனைவி தன் புருஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்படியணும். அது ரொம்ப திட்டவட்டம். முடியலன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுதான் விஷயம். கல்யாணம்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த பைபிள் வசனத்துக்கு கீழ்படியணும். அது சொல்லுது, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்படிங்க. சரி, கீழ்படிதல் சொல்லும் பொழுது இங்கே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 22 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள். அங்க ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றார், நீ எப்படி கர்த்தருக்கு கீழ்படிவாய் அதே போல உன்னுடைய புருஷனுக்கு நீ என்ன பண்ணு, கீழ்படி என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு நம்ம கீழ்படியும் சொல்லும் பொழுது முதல்ல வந்து ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர்னால நம்ம கீழ்படிவோம், ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம், அப்படி கீழ்படிவோம். இப்போ தேவன் அப்படி சொன்னா பலருக்கு எப்படி இருக்கும்? அவர் பிடிக்காச்சு தான் அடிச்சு போடுவாரு, தண்டிச்சு போடுவாரு, அக்னி கடல்ல தூக்கி போட்டுருவாரு. அது ஒரு வித ட்ரம்பிளிங் ஃபியர், பயந்து நடுங்கி கீழ்படுகிறது. ஆனா தேவன் அந்த கீழ்படிதல் அந்த பயத்தை விரும்பல. அவர் எதை விரும்புறாருன்னா, அவர் அப்பா, அந்த அன்பு கலந்த மதிப்பு கலந்த ஒரு நல்ல ஒரு கீழ்படிதலை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை கண்டு பயந்துன்னு சொல்லும் பொழுது பயபக்தியோடு கூடிய அந்த விஷயத்தை ஆண்ட ரெவரன்ஷியல் ஃபியர், அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நான் வந்து எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி ஒரு மனைவி இடத்துல, அம்மா நீ எனக்கு எப்படி கீழ்ப்படுகிறாய், என்னை எவ்வளவு மதிச்சு, என் மேல அன்பா இருந்து எனக்கு பயபக்தியா நீ கீழ்ப்படியுதியே, அதே மாதிரி உன் சொந்த புருஷனுக்கும் நீ என்ன பண்ணு, கீழ்ப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சோ அந்த இது, இவர் ரொம்ப கொடூரமானவர், அடிச்சு போடுவார், இல்லைன்னா அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், அது ஒரு குடும்ப வாழ்க்கையே ஆகாது. பயந்து வாழ்வது அப்படிப்பட்ட பயம் அல்ல. அவருக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு தேவன் தந்த புருஷன், எனக்குன்னு தந்தவர், அவரை மதிக்கணும், அவருக்கு அவரை வந்து அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கணும். அந்த அன்பு கலந்த ஒரு ரெவரன்ஷியல், ஒரு ஃபியரோடு கூடின ஒரு கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதோடு கூட ஒரு சப்மிசிவ் மைண்டோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கணும். நம்ம இப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம்னா நமக்கு தெரியும், அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாம், அவருக்கே என் வாழ்க்கை சமர்ப்பணம், நான் என் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஒரு சப்மிசிவ்னஸ், ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு கீழ்ப்படிதல் தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல். அதே தான் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உன் சொந்த புருஷனுக்கும் நீ கீழ்படி. அப்போ கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய், அதே மாதிரி உன் சொந்த புருஷனுக்கும் உன்னை என்ன செய், ஒப்பு கொடு. ஃபேமிலி என்பது அதுதான். ஒரு மனைவியானவள் தன்னை தன் கணவனுக்கு அர்ப்பணிக்கணும். இதே அதிகாரத்தில் எபேசியர் 5:33 ரெண்டாவது பகுதி பாருங்க, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். Wives, be submissive to your husbands. பயபக்தின்னு தமிழ்ல சொல்லி இருக்கு, ஆங்கிலத்துல நீ என்ன செய், சப்மிசிவா இரு, அர்ப்பணிப்போட இரு, ஒப்பு கொடுத்த ஒரு நிலையில் இரு என்று அழகாக சொல்லி இருக்கு. சோ அந்த சப்மிசிவ் மைண்ட், அர்ப்பணிக்கும் இதயம் மனைவி ஆனவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். பைபிள்ல எங்கேயும் நீங்க பாருங்க, கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லும் போது தலை, கணவன் தலை, மனைவி சரீரம், இந்த சரீரம் தலைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கணும். அதே மாதிரி செடி கொடி, கணவன் வந்து திராட்சை செடி, அதில் ஒட்டப்பட்ட கொடி தான் யாரு, மனைவி. அப்போ கணவன் அவளை சேர்த்து வாழுகின்ற ஒரு பொறுப்பு, மனைவிக்கு சார்ந்து வாழுகின்ற ஒரு பொறுப்பு, செடியில் கொடி போல. கணவனை விளக்கு என்று காட்டி இருக்கிறது பைபிள், விளக்கு தண்டு என்று பைபிள் காட்டுது, மனைவியை விளக்குன்னு சொல்லுது. அந்த விளக்கு தண்டுல தான் அந்த விளக்கு என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். இப்படி பைபிள்ல என்ன ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாலும், எந்த ஒரு உபதேசம் எழுதியிருந்தாலும்,
அதுல ரொம்ப கிளியரா இருக்கிறது, மனைவி வந்து கணவனை சார்ந்து வாழணும், கணவன் வந்து மனைவியை சேர்த்து வாழணும். இதுதான் அப்ப அந்த விஷயத்தில் மனைவியுடைய சப்மிசிவ்னஸ் என்பது, அந்த அர்ப்பணிப்பு என்பது மிக மிக முக்கியம். ஸோ அந்த மதிப்பு கலந்த ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு எண்ணம். அடுத்தது, அவருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அவர் வாழ்க்கை பூரணப்படுத்த என்னை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையை பூர்ணப்படுத்த தேவன் அவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னா கண்டிப்பாக நான் ஒரு சப்மிசிவாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாராள், அவளை பற்றி பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்னை ஆண்டு கொண்டவன், என்னை ஆண்டு கொள்ளும்படி தேவனால் தரப்பட்டவன், அதான் ஆண்டவன். மாஸ்டர், லார்ட், மாஸ்டர், லார்ட், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவள் பயன்படுத்தி இருக்கிறாள், ஆண்டவனே என்று சொல்லி. பழைய காலங்களில் தமிழர்கள் மத்தியில் இந்த பண்பாடு மிக சிறந்து விளங்கினது. இன்றைக்கு வெஸ்டர்னைசேஷன் வந்த பிறகு தமிழர்களுடைய நல்ல பல காரியங்கள் கூட சிதைந்து கிடக்கிறதில் இது ஒன்று. ஆனால் நமக்கு பைபிள் தான் நமக்கு அடிப்படை, வசனம் என்ன சொல்லுகிறது அதை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆகவே அருமையான ஒவ்வொரு இன்னைக்கு ஐரிஸ்க்கு மட்டும் உபதேசம் இல்லை, அவள் எவ்வளோ கேட்பான்னு தெரில எனக்கு. ரெண்டு பேரும் ஒரு வித எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பார்கள், ஆனால் அவங்களுக்காக ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு, பிறகு கேட்பார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம தான் கேட்குறோம், எல்லா மனைவிகளுக்கும் இது பிரசங்கம், இது வசனம் பொதுவானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல. அடுத்து 24 வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இன்னொரு இது கொடுக்கிறார், நீ கர்த்தருக்கு இப்படி கீழ்ப்படிவாய், அப்படி புருஷனு கீழ்ப்படி சொன்னாரு, கீழ்ப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது சொல்ல, ஒரு சர்ச், ஒரு சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, அதே போல மனைவியானவளே நீ உன் புருஷனுக்கு என்ன பண்ணு, கீழ்ப்படின்னு சொல்றார். அப்ப கிறிஸ்துவும் சபையும், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரமாயிருக்கிறது, அதே போல புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அப்ப சொல்லப்படாமலே மனைவி புருஷனுக்கு உடைய அந்த தலையுடைய சரீரமாயிருக்கிறாள். அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எப்படி ஒரு உவமை சொல்லிருக்கோ, சேம் உவமை தான் கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லி இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில தான் இதை சொல்றார். அப்ப நான் இதுல ரெண்டு காரியம் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் ஃபார் சர்வைவல், ஒரு தலை இருந்தனா அது கண்டிப்பா சரீரம் இருக்கணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒத்துழைக்கக்கூடிய சரீரம் இருக்கணும், அப்படிதானே. அதே மாதிரி ஒரு சரீரம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன இருக்கணும், தலை இருக்கணும், அந்த தலை அதை வழிநடத்தக்கூடிய தலையாக இருக்கணும். இது ரெண்டும், இது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம், இயற்கையாக ஆண்டவர் வைத்த ஒரு ஒரு அமைப்பு. இது வந்து நம்ம சர்வைவலுக்கு, நம்ம அப்பதான் வாழ முடியும், இல்லாட்ட வாழ முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சில வேளை அப்படித்தான், நான் போன சண்டே ஒரு ஒரு 5 minutes போல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திரும்பி பார்த்தா அந்த கை ஒத்துழைக்காது, தலை சொல்லும் கையை வைத்துனா கை என்ன செய்யாது, உயராது. அப்போதான் பார்த்தது, அப்போ தலை சொல்றதுக்கு சரீரத்தில் ஒரு அவயம் சரியா கீழ்ப்படியலைன்னா மொத்தத்துல என்ன ஆகுது, பெரிய கஷ்டம் உண்டாகிடுது. அடோ கிருபையினால் அதை மாற்றி விட்டார், 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அட பாருங்க, ஒரு பெரிய பாடம், இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் தலை கையை ஒய்த்துனா உடனே அது ஒய்த்தே ஆகணும். அது கையை கீழே போடுனா அது உடனே என்ன செய்திருக்கணும், கீழே போட்டிருக்கணும். அது கொஞ்சம் லேட்டாச்சுனாலே நமக்கு மொத்தம் மெக்கானிசத்துக்கே குழப்பம் வருது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க, ஒரு தலை புருஷன் என்று சொல்லும்போது அந்த மனைவியானவள் என்ன செய்யணும், சபை கிறிஸ்துவ கீழ்ப்படியது போல ஒரு சரீரம் தலைக்கு கீழ்ப்படிவது போல. அல்லேலூயா, சபை வந்து கிறிஸ்துவ கீழ்ப்படிந்தே ஆகணும், இல்லைன்னா அது சபையே இல்லை, அது வேற உலக அமைப்புன்னு ஆயிடும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனங்களின்படி நடத்தப்படுறதுதான் என்னது, சபை. அப்போ அது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் ஆண்டவர் வச்சிருக்கார். அதே மாதிரி மனைவியே உன் கணவனுக்கு நீ என்ன செய், கீழ்ப்படின்னு சொன்னார். இன்னொன்று என்னன்னா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கோ எக்ஸிஸ்டன்ஸ்,
ரெண்டுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு புரிந்து கொள்ளுதல். எதுக்கு? நம்ம ரெண்டரும் ஒன்னா செயல்படணும், ஒன்னா இருக்கணும். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. தலை போச்சுன்னா அப்புறம் சரீரம் இருந்து பிரயோஜனம் இல்ல, சரீரம் போச்சுன்னா தலை மட்டும் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். கணவனும் மனைவியும் அப்படித்தான், ரெண்டு பேரும் இருந்தா தானே குடும்பம். அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான், ரெண்டு பேரும் ஒத்து நின்றால் தான் அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஸோ அந்த ஒரு இதை புரிந்து கொண்டு, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். ஸோ இந்த வார்த்தைகளை நாம் மனதில் கொள்வோமாக. ரெண்டாவதாக 25 வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுதல். அப்ப இந்த வார்த்தையிலே தெரிது, கீழ்படினா நீ அவரை சார்ந்து வாழுமா என்று சொல்லிட்டாரு. அன்பு கூறுனா நீ அவளை சேர்த்து வாழு என்று. அன்பு கூறுனா ஜஸ்ட் ஒரு வேர்ட் அல்ல, அது ஃபுல் லைஃபுக்குள்ள ஒரு செயல்பாடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு கூறுதலை பற்றி சொல்லுகிறார் அதே வசனத்துல 25. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்ப கிறிஸ்து அப்படியே சபையில் அன்பு கூர்ந்தார். அதே போல கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறுகிறாரோ அதே போல கணவனே உன் மனைவியில் என்ன பண்ணு, அன்பு கூறு. அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இங்க பாருங்க, புருஷன் அன்பு கூறணும்னு சொல்லிட்டு அவர் தன்னை பற்றி சொல்றார். கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார், இந்த சபையை மிக மேன்மையாக்குவதற்காக சபையை அடிச்சடிச்சு திருத்திக்கிட்டு இருந்தார் அப்படி சொல்லல. சபையை பரிசுத்தமா மகிமயமா மாத்துறதுக்காக பிடித்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லல. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன அழகான வார்த்தை! இதுதான் அந்த கிறிஸ்டியன் லவ் அண்ட் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். அடிச்சு திருத்துறதல்ல, பிடிச்சு வச்சு கட்டாயப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணி ஒன்றும் சாதிக்க முடியாது. கிறிஸ்து சபையை பரிசுத்தமும் மகிமையுமா மாத்துறதுக்கு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சபை மகிமையா எழும்பி கொண்டிருக்கு. வெறும் சட்டத்தை மட்டும் கொடுத்திருந்தார்னா ஒன்றும் நடக்காது. அவரே வந்து இந்த சபைக்கு என்னெல்லாம் பலவீனம், சபைன்னா நம்ம தான், நமக்கு என்னெல்லாம் பலவீனம் இருக்கு, நம்மளை பாவம் நம்மளை பிடிச்சி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு அவரே சிலுவையில் என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்தி நமக்கு எழும்ப முடியாத இடத்துல எல்லாம் அவர் யாரோட ஃபைட் பண்ணணுமோ, சாத்தானோட பாவத்தோட பாதாளத்தோட எல்லாம் அவர் பண்ணிட்டார். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஹஸ்பண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். குடும்பத்தை தூக்கி நிறுத்த எனக்கு கையில் இந்த மகளை மனைவியாக எனக்கு தந்திருக்கு. தேவன் தந்தார், அவருடைய பெற்றோர் தந்தார்கள், பாஸ்டர்மார்லாம் கூடி சபையெல்லாம் கூடி தேவ பிரசன்னத்தில் தந்தார்கள். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து போச்சு. அவளை நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணும், கத்தர் சபையை நேசிக்கிறது போல். அவளுக்காக எந்த தியாகமும் செய்ய ரெடியா இருக்கும், அவளை மேன்மைப்படுத்த, அவள் சுகமா இருக்க, அவள் மகிழ்ச்சியா இருக்க. இல்லையா, நம்ம ஊர் பழக்கம், பெண் வந்து ஆண் வீட்டுக்கு போயிடுவாப்புல. சில இடத்துல ஆண் பொண்ணு வீட்டுக்கு வர்றதும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சில இடங்களில் அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஏரியாவில் எல்லாம் ஃபுல்லாக என்னது தான், பெண் வந்து ஆண் வீட்டுக்கு போயிரு, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாப்புல. அப்போது இந்த பிள்ளை வந்துட்டு ஒரு சாதா ஒரு 80 வாழ்க்கை என்று சொல்லும்போது பாருங்கள், ஒரு 20-25 தான் அம்மா அப்பாட்ட வளருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 தான் யார்கிட்ட இருக்குது, பெற்றோர்கிட்ட. அப்புறம் இந்த 1/3 கணவன் வீட்டில், பிறந்த வீடும் புகுந்த வீடுன்னு சொல்லுவோம். புகுந்த வீட்டில் தான் இது 1/3 வாழ்க்கை இருக்குது. அப்போ இந்த புகுந்த வீட்டுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெற்றோரை விட பெரிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது? ஆமாம், அதிலும் முக்கியமாய் கணவன். ஸோ அதனால தான் சொல்லியிருக்கு, நீ கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார் அதே போல நீ அன்பு கூற வேண்டும். அப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்கு சபையில் உள்ள ஒவ்வொருத்தரை பற்றி இன் அண்ட் அவுட்டு தெரியும். நமக்கே நம்மளை பற்றி சில விஷயம் தெரியாது, எந்தையாவது வாய் விடுவோம். அப்புறம் தான் நினைப்பா, ஐயோ எனக்குள்ள இப்படி ஒன்று இருந்துச்சா, பட்டுன்னு வாயில் வந்துருச்சே,
நமக்கே தெரியாது, நமக்குள்ள இருந்தது. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் இன்னும் அவுட் எல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிட்டு ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலோடு நேசிக்கிறார் பாருங்க. அதான் ஒரு அழகான அன்பு. அல்லேலூயா. நம்ம ஒரு ஆள்கிட்ட ரொம்ப அன்பா பழகிட்டு அவட்ட ஏதாவது சில சின்ன சின்ன குறை கண்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு என்ன செய்யும்? குறையும். அது ஹியூமன், இது மனுஷீக அன்பு. தேவன் அப்படி கிடையாது. கிறிஸ்து அப்படி பார்த்திருந்தாருன்னா நம்ம ஒருத்தரும் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். அப்படித்தானே எல்லாரும் பெரிய இதா? நீங்க எல்லாம் தர்மசாலிகளா? நம்ம எல்லாம் தர்மசாலிகளா இல்லையே? அவர் கிருபையினால பழைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எல்லாம் தெரிஞ்சும் நேசிக்கிறார். இது மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் சொல்லும் பொழுது ஒய்ஃப் கிட்ட நிறைய நல்ல காரியம் இருக்கும், ஒரு சிலர் பிடிக்காத காரியம் இருக்கத்தான் செய்யும். எல்லா மனுஷன்ட்டே ஹஸ்பண்ட்டே இருக்கும், ஒய்ஃப்டே இருக்கும், நிறைகள் நல்லா நிறைய இருக்கும். ஆனால் கூடவே ரெண்டு குறைகள் இல்லாம இருக்காது. மனுஷன் அப்படிதான், நானும் நீங்களும் எல்லாரும் அப்படிதான். இயேசு மட்டும்தான் இந்த பூமியில குறைவற்றவராக வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்போ இதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். என் மனைவி நிறைய காரியத்துல ஆகா நான் கொடுத்து வச்சவன் எனக்கு இப்படி கிடைச்சிட்டே அப்படி சந்தோஷப்படுவோம். ஆனா சில சமயம் பாருங்க, சில பாவம் வெளிப்படும், ஐயோன்னு சொல்லி நினைக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் புருஷனையும் மனைவி நினைக்கும் பொழுது எனக்கு கிடைச்சவர் தேவ தூதரிலும் மேலானவர் தான் நினைப்போம். ஆனா சில சமயம் அவர்கிட்ட இருந்து சில நம்ம விரும்பாத பாவம் பிஹேவியர் வெளிப்படும். அப்போதான் ரொம்ப அந்த ஒரு அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிரியேட் செய்யும் அந்த ஸ்பாவம். அவ்வளோ நேரம் ஒரு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருந்துட்டா வாழ்க்கை வெற்றி. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன, அந்த 5 நிமிஷம் பொறுக்க மாட்டார். அதில் வாக்குவாதம் ஆரம்பித்து அது கடைசியில் எங்கேயோ கொண்டு விட்டுரும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படித்தானே சிதறி போகுது. அப்போது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவு ஞானம் வேணும். அப்போ இது இருக்கும், இது இருக்கும். கிறிஸ்து என்ன எப்படி ஏற்றுக்கொண்டார், என்கிட்ட சிலவேளை வெளிப்படக்கூடிய ஸ்வாவத்தை பார்த்தா கிறிஸ்து என்ன ஏன் தான் வச்சிருக்காரோன்னு எனக்கே தோணும். அப்படிதானே, எப்படி தான் வச்சிருக்காரோன்னு அப்படி நேசிக்கிறாருங்க. அதே மாதிரி புருஷனே நீயும் மனைவி என்ன பண்ணுன்னு சொல்றாரு, நேசிக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது 28-29 வசனங்கள்ல சொல்லும் பொழுது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். பாத்துங்க, தன் சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூறணும். அவர்களின் அன்பு, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது போஷித்து காப்பாற்றணும்னு அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் எடுத்தா நேரம் போய்விடும். சொந்த சரீரத்தை நேசிப்பது போல கணவனே உன் மனைவியை நேசி என்று சொல்றார். சொந்த சரீரத்தை, ஓ சரீரம், அதை எப்படி நீ நேசிப்பாய்? அதே போல நீ உன்னுடைய மனைவியை என்ன செய்யணும், நேசிக்கணும். அப்போ ஒருவித பிலாங்கிங்னஸ், இது என்னுடையது, என் கை, என் கால், என் கண்ணு, என் காது, என்னுடைய சரீரம், ஒரு பிலாங்கிங்னஸ் நமக்கு இருக்குல்ல, இதே பிலாங்கிங்னஸோட மனைவியை நேசிக்கணும். என் சரீரத்தை நான் எவ்வளவு எனக்குன்னு சொல்றேனோ அதே மாதிரி என் மனைவியும் எனக்கு, எனக்கு என்னுடைய மனைவியுடைய சரீரம் எனக்கு, என் மனைவியோட வாழ்க்கை எனக்கு, என் மனைவியோட மனசு எனக்கு. அந்த பிலாங்கிங்னஸ் அங்கேயும் சேர்த்துக்கிடணும். நமக்கு ஒரு ஒரு பிலாங்கிங்னஸ்னா என்ன, எனக்கு எனக்குன்னு சொல்லக்கூடியது. அந்த எனக்கு எனக்குன்னு சொல்றது அப்படியே அவளையும் கவர் பண்ணிடணும். அவளும் எனக்கு எனக்கு. அப்போ என் கையில் அடிபட்டா எனக்கு இவ்வளவு வலி வருமோ அதே வலி அவ கையில் அடிபட்டாலும் எனக்கு வரணும். அந்த அளவுக்கு நேசிங்கிறார். உன் சொந்த சரீரத்தை நேசிக்கிறது போல அப்படியே பாவித்து அப்படியே நினைச்சுக்க, உன் சொந்த சரீரம், இவர்கள் ஒரே சரீரமா இருப்பார்கள், இவள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எத்தனை தடவை சொல்றாரு கர்த்த வசனத்துல. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதோட பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு நமக்கு தெரியும், இந்த சரீரம் இல்லாம இந்த சரீரம் வாழ முடியாது இல்லையா, ரெண்டும் சேர்ந்தா தான் நம்ம வாழ முடியும் என்கிற அந்த ஒரு இதோட நன்றாக செய்யணும். இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லுவா, அதை மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். எபேசியர் 5:33 பார்க்கும் பொழுது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உன் சொந்த சரீரத்தை நீ நேசிப்பது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்ப டோட்டலா உன் வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்குது, வெறும் சரீரம் அல்ல, உன்னுடைய ஹோல் லைஃப். உன்னிடத்தில்
உன் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு கரிசனை, எவ்வளவு ஒரு பொறுப்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் அவர் என்ன சொல்ற, ஒரு செல்ஃப் என்று சொல்ல, செல்ஃபிஷ்னஸ் என்று கூட சொல்லலாம், தவறில்லை, செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு சர்டன் அமௌண்ட் செல்ஃபிஷ்னஸ் இல்லாட்டா தன்னையே அழிச்சிருவான்ல மனுஷன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் வேணும் இல்லை, தன்னை காக்க ஒரு அறிவு ஞானம் அது வேணுமே. அப்போ அந்த உனக்கு எவ்வளவு செல்ஃபிஷ்னஸ் இருக்கோ, என் லைஃப் நல்லா இருக்கணும், என் அதே இதை அவளுக்கும் சேர்த்து பாராட்டு. உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல உன் மனைவியிடத்திலும் என்ன செய், அன்பு கூறு. ஸோ இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லுற வார்த்தை அல்ல, மிக ஆழமான காரியங்கள், மிக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உள்ள காரியங்கள். அதான் இதை தேவ கிருபையோடு பரிசுத்த ஆவியின் உதவியோடு விரும்பி, அப்பா இது உங்க வசனம், இது எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்ப்பா என்று தேவ வார்த்தையை விரும்பி ஏற்றுக்கொண்டு முன்ன போனோம்னா நிச்சயம் கர்த்தர் நல்ல அனுபவத்தில் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவில் உறுதியாக இருங்கள். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்து எவ்வளவு கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்குள்ள இணைப்பு பலமாக இருக்கும். அல்லேலூயா. சும்மா ஒரு நேச்சுரல் லவ்ல நேசிக்கிறது அல்ல, இயற்கை ஸ்வபாவ அன்புல நேசிக்கிறது அல்ல, இதெல்லாத்துக்கு தான் பரிசுத்த ஆவி நமக்குள் வந்த பொழுது தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. அது நம்மை வெட்கப்படுத்தவே செய்யாது. சில சூழ்நிலை மனுஷ அன்பு தாக்கு பிடிக்காது. இவளை எப்படி நேசிக்க, இவ இந்த மாதிரி இதில் கடுகடுன்னு நிற்கிறாளே, அப்படி பேசுகிறாளே, உடனே மூஞ்ச தூக்கிடுறாளே, அல்லது அவர் இப்படி உடனே கோவப்பட்டு சத்தம் போடுறாரு, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் சுபாவ அன்பு அதை ஈடு கொடுக்க முடியாத இடத்துல கர்த்தருடைய அன்பு ஈடு கொடுக்கும். அல்ல இல்லை, அது சப்ளை ஆகும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக வழங்கும்னு சொன்ன மாதிரி சுபாவத்திலும் நம்மளால் சகிக்க முடியலப்பான்னு சொல்லும் பொழுது அவர் பலன் என்ன செய்யும், நிச்சயமா வழங்கும். அவருடைய அன்பின் வல்லமை அப்படிப்பட்டது. ஸோ அப்படி நேசிக்கணும். மனைவிகளும் ஆண்டவர்களுடைய கிருபையோடு நல்லா கீழ்ப்படிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆயிரணும். இனி ரெண்டு பேருக்கு எனக்கு இது உனக்கு அது அதே இருக்கக்கூடாது, நமக்கு நமக்கு நமக்கு. அல்லேலூயா. இது நல்லா வந்துருச்சுன்னா லைஃப் அழகாக கட்டி எழுப்போம். எதை நினைச்சாலும் இது வரைக்கும் பேச்சுலர் ஸ்பின்ஸ்டர் எனக்கு அப்படிதான் வரும் முதல் சிந்தை. ஆனால் இனிமேல் அப்படி வரக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு நமக்கு அப்படிப்பட்ட அந்த சிந்தனை அதை வளர்த்தி கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், இதெல்லாம் நோ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அளவுக்கு எல்லா டீச்சிங்கும் எல்லாரும் கிடைக்காது. பட் ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க, ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு ஜெபம் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாளாவது டிஸ்கஸ் பண்ணுங்க பைபிள் வசனங்கள். ரெண்டு பேரும் பைபிள் வாசிங்க, பட் வாரத்தில் ஒரு நாளாவது ரெண்டு பேரும் சேர்ந்து, அதில் குறிப்பாக ஆதாம் ஏவாள் குடும்பம், ஆபிரகாம் சாராள் குடும்பம்னு அத்தனை குடும்பங்களை எடுத்து படித்து பாருங்க. ஒன்றுனா அந்தந்த குடும்பத்தில் எது வெற்றி எது தோல்வின்னு குறித்து வைங்க. எங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராமல் கட்டி எழுப்பணும், அதுக்கு தான் பைபிள் வசனங்கள் கத்த தந்திருக்கிறார். ஸோ இப்படி நீங்கள் நல்ல வேத வசனத்திலும் ஜெபத்திலும் ஒருமனப்பட்டீர்கள் என்றால் மற்றுள்ள எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மிக அழகாக ஒருமனப்படுத்துவார், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பர்களே, இன்றைக்கு அருமையான இந்த தம்பி மெர்லின், அவர் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து தானிக்கம்பளை ஃபுல் காஸ்பல் சபை மேடையிலே வந்து இறங்கினார். அப்பொழுது உடனே இந்த ஐரிஷ் அவருக்காக கொஞ்ச காலமாக ஆயத்தமாயிட்டே இருந்தார். கரெக்டாக அவர் பக்கத்தில் கொண்டு விட்டு விட்டார்கள். இனி எப்படா கைப்பிடித்து வைப்பார்கள் தான் இருக்கிறார்கள். கைப்பிடித்து வைத்த உடனே அவருடைய அப்பா வீட்டுக்கு அவளை என்ன செய்கிறார், அழைத்து செல்லுகிறார். இனி அவள் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பாள். அல்லேலூயா. இதே மாதிரி நம்முடைய ஆத்ம மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவர் தன் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், திடீரென்று இறங்கி ஆகாயமாகிய மேடையில் வந்து இறங்குவார். அல்லேலூயா. அப்பொழுது அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சபையாகிய அந்த மணவாட்டி பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொண்டு இயேசுவோடு ஆகாயத்திலே வைத்து சேர்ப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சபையாய் மணவாட்டியாகிய நம்மை, அது அது கூட்டம், ஒரு ஆளை கல்யாணம் பண்ண போக மாட்டாரு, உவமை அது, ஒருத்தரையும் அவர் கல்யாணம் பண்ண போறது இல்லை, அது ஒரு உவமை. ஸோ அந்த கூட்டத்தை அவர் தன்னோடு சேர்த்து கொண்டு அப்பாவின் வீட்டுக்கு, பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. அப்புறம் நாம் என்றென்றுமா இயேசுவோடு கூட
இருப்போம். சோ அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு இந்த பூலோகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாணமும் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. சோ எந்த கல்யாணம் விட்டு போனாலும் நமக்கு இந்த நினைவு வரணும். அதனால தான் முந்தின கால பரிசுத்தவான்கள் கல்யாண வீட்டில் இயேசுவின் வருகை பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பல புது புது பாட்டு வந்துருச்சு. ஆனால் பாருங்க, அது வருகை பாட்டு எதுக்கு பாடுவாங்க இந்த இதில் கல்யாண வீட்டில்னா, இந்த விவாகத்தை அந்த விவாகம் மெய் விவாகம் அல்லது நாம சபை இயேசுவோடு சேர்க்கப்படுறத குறிக்கிறது. அதனால நம்மளும் அதை விட்டுவிடக்கூடாது. ஆமாம், மூணு பாட்டு பாடினா ஒரு பாட்டாவது பழைய பாட்டு என்ன செய்யணும், பாடி அப்படியே அந்த உபதேசங்கள் மக்கள் மனதில் தங்கட்டும். அல்லேலூயா. சோ அதுதான் அதை நினைக்கணும். இந்த பிள்ளைகளும் அப்படிதான், நீங்க இணைக்கப்படுறீங்க கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் தர்ற வசனம் தர்ற சந்தோஷத்தை நல்லா அனுபவிங்க. அதை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு இந்த வாழ்நாள் காலம் போதாது. ஆனா கிறிஸ்துவுக்கு வெளியே மட்டும் கைய கால நீட்டிராதீங்க. கைய கால கிறிஸ்துவுக்கு வெளியே மட்டும் நீட்டிராதீங்க, அது சரியே வராது. அது நமக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். பைபிள் தெளிவா சொல்லுது, மனம் திரும்புங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் எதையெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லி எழுதியிருக்கோ அதையெல்லாம் விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாகுங்கள். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதனையுங்கள். அப்படிப்பட்ட சபையில் அங்கத்துவம் வைத்து நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் கேட்டு அந்யோன்யத்தில் வளர்ந்து அப்பம் பிட்கதலாகிய கத்துடை பந்தியில் தரித்திருந்து ஜபத்திலே வளருங்கள். கிறிஸ்துவின் சுபாவம் தரிக்க உங்களை ஒப்பு கொடுத்து முன் செல்லுங்கள். இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது இதுதாங்க, இயேசு நமக்கு சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பை தருவதற்கும் அதை நிறைவேற்றி பரலோகம் கொண்டு சேர்ப்பதற்கும் நமக்கு தந்திருக்கிற சத்தியத்தின் வழி. இதெல்லாம வேற ஒன்றும் இல்லை, இதுதான் ரூட்டு. இல்லை எல்லா தெய்வ மக்களும் வரணும். நம்ம வாழ்நாள வீணாளா போக்கிடக்கூடாது. நித்தியம் ஒன்று நமக்கு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த கல்யாணம் விட்டு தான் வந்தீங்க, பட் இது நம்ம எல்லாருக்கும் லைஃபுக்கு முக்கியமான விஷயம். நாமும் அந்த இந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபைக்கு உட்படுவோம், அந்த சபையாகிய அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு உட்படுவோம். அப்பொழுது நாமும் இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நாம் வாழ்த்தும் வார்த்தைகளாலும் அவர் உள்ளத்தில் இருக்கும் சிந்தைகளாலும் அவர் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவாராக. ஆமென்.